மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மூலிகை வைத்தியமாகவும் அதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மூன்று எளிமையான டிப்ஸும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம உறுப்புகள்ல ராஜ உறுப்புல முதல் உறுப்பு தான் இந்த கல்லீரல். இந்த கல்லீரல் வீக்கமா இருக்கிறதும் இந்த கல்லீரலை சுத்தி அதிகப்படியான கொழுப்பு படியறதும் தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கல்லீரல் வந்து உடல்ல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ராஜ உறுப்பு. இது பாதிப்படைஞ்சிச்சுன்னா உடல்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு வந்து ஒரு சிலருக்கு உப்போம், ஒரு சிலருக்கு வந்து வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி வந்து வரும். ஒரு சிலருக்கு இந்த கண் பார்வை குறைபாடு வரும், கண் வந்து மஞ்சளா மாறும். ஒரு சிலருக்கு வந்து அந்த யூரின் போகும்போது வந்து டார்க் எல்லோவா வந்து போகும். சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை, பல அறிகுறிகளை பாதி ஸ்டேஜ் கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்லீரல் வந்து உங்களுக்கு காட்டும். ஏன்னா இது வந்து கல் பிளஸ் ஈரல், அதாவது கல்லு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதவே நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்குறோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாத்துக்கோங்க. உடல்ல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்ப நம்ம உணவுல இருந்து பிரிச்சு நம்ம உடலுக்கு தரக்கூடியதுதான் இந்த கல்லீரல். அதவே வந்து கொழுப்பு படிய வச்சிருக்கோம்னா, சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தவறான வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அன்றாட லைஃப் ஸ்டைல்ல அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு உறுப்பு சிதைவடைந்துகிட்டே போனா அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் வந்து அந்த உறுப்பை காப்பாத்த முடியும் அப்படின்றது மத்த உறுப்புகள். ஆனா கல்லீரல் வந்து ஒரு 100% இருக்குன்னா 90% வந்து டேமேஜ் ஆனாலும் மிச்சம் இருக்க 10% வச்சு திரும்ப அந்த 90%மே வந்து புத்துயிர் பெற்று திரும்ப வந்து ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கல்லீரலை வந்து காப்பாத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு வந்து இந்த கல்லீரல் தான். தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்தி, தன்னைத்தானே பாதுகாத்து, தன்னைத்தானே ரெட்ரிஃபை பண்ணி ரெடியாகக்கூடிய ஒரு உறுப்பு இந்த கல்லீரல். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கான இடம் கொடுக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அது எப்படி தன்னைத்தானே புதுப்பிக்குமோ அந்த புதுப்பிக்கும் டயத்தை வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து தவறான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ இல்ல எண்ணெயில பொறித்த உணவுகளை வந்து அதிகமா உட்கொள்றதோ, அதிகமான கொழுப்பு நிறைந்த பொருட்களை வந்து நம்ம சாப்பிடுறதோ இல்ல சிகரெட் அடிக்கிறதோ இல்ல தேவையில்லாத மாத்திரை மருந்துகள் வந்து எடுத்துக்கிறதோ, தேவையா இருக்காது. நமக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கோம், உடனே போய் மாத்திரை எடுத்துறது. சோ நமக்கு வந்து லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், உடனே மாத்திரை எடுத்துறது. இந்த மாதிரியான தேவையில்லாமல் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய சில வழிமுறைகள் இந்த கல்லீரலை வந்து பாதிக்கும். அப்போ நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம வந்து இதுக்கு ட்ரீட்மெண்டே பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நம்ம அதுக்கான ஸ்பேஸ கொடுத்தாலே அந்த கல்லீரலை வந்து புதுப்பிச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் தெரியல, எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, கல்லீரலை சுத்தி கொழுப்பு படிஞ்சிருச்சு, இல்லைன்னா கல்லீரல் வந்து வீக்கமாயிருச்சு, நான் என்ன மாதிரியான மூலிகை வைத்தியத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நான் ஒரு மூணு டிப்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மூணுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து மாசத்துல 2 தடவை ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த கல்லீரலை புதுப்பிக்கிறதுக்கு, கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து புத்துயிர் பெறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு ரெண்டு மூலிகை தான் இந்த புதினாவும் கொத்தமல்லியும். சோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சட்னியில வந்து அன்றாட லைஃப் ஸ்டைல வந்து சேர்த்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை வந்து சட்னியா கூட வந்து ரெடி பண்ணி பாக்குறது இல்ல. கிட்டத்தட்ட இந்த பொருட்கள் வந்து ஒரு மனத்துக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. என்ன பண்றீங்க அப்படின்னா, புதினா வந்து ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி. சோ மிக்சியில எடுத்துக்கோங்க, மிக்சியில போட்டுருங்க. ஒரு டம்ளர் வந்து வாட்டர் வந்து உள்ள ஊத்திக்கோங்க, அதாவது 100 ml தண்ணி வந்து உள்ள ஊத்திக்கோங்க. லைட்டா லெமன் புளியா இருந்தா புளிஞ்சுக்கலாம். உப்பு கல்லுப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சு எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து ஜூஸ் கிடைக்கும். இந்த கொத்தமல்லி புதினா ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இதை வந்து காலையில வந்து நீங்க குடிச்சிருங்க. இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டாம், மாசத்துக்கு 2 தடவை வந்து ஃபாலோ பண்ணா போதும். இப்ப நீங்க 1ஆம் தேதி குடிக்கிறீங்க அப்படின்னா 15ஆம் தேதி ஒரு தடவை குடிச்சீங்க அப்படின்னாலே அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைந்து அந்த வீக்கமும் வந்து குறையும், மற்ற கல்லீரல் பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ள வரும். இது வந்து கல்லீரல் ஆரம்ப பிரச்சனையில இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். கல்லீரல் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்க டாக்டரினுடைய அனுமதியின் பேரில், ஏன்னா உங்க உடம்புல மத்த என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. சோ டாக்டரின் அனுமதியின் பேரில் இந்த ட்ரிங்க வந்து தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கலாம். 7 நாட்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனை வந்து சரியாயிரும். இதுக்கு நீங்க ஒரு சித்த மருத்துவரை போய் பார்த்துட்டு சோ இது செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வந்து உங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க மாசத்துல 2 தடவை குடிக்கணும்னா தாராளமா வந்து குடிக்கலாம். ஒரு முறைக்கு 100 ml வந்து போதுமானது.
கல்லீரல் பாதிப்பு எப்படி ஆரம்ப நிலையில இருக்கு, எப்படி அதிகப்படியான நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கல்லீரல்ல கொழுப்பு படிந்திருக்கக்கூடியது நார்மலான ஒரு விஷயம் தான். ஒரு 5% இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல், 10% இருக்கையில கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு 20-30% இருக்கையில அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து அந்த கொழுப்பை குறைச்சே ஆகணும். இது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல இருந்தே உங்களுக்கு எல்லா ஸ்கேன்லயும் வந்து உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு 30% கொழுப்பு வந்து கூட இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் டிப்ஸ். சோ இதுவும் வந்து எளிமையா உங்க வீடுகள்லயே வந்து கிடைக்கக்கூடியதுதான், கீழா நெல்லி. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ இப்ப நான் காமிக்கிறேன், இதுதான் வந்து கீழா நெல்லி செடி. நம்ம நெல்லிக்காய் எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ அதை விட கடுகு அளவு மாறி உங்களுக்கு இலைகளுடைய அடிப்பகுதியில் இது இருக்கும். இதுதான் வந்து கீழா நெல்லி செடி. இது எல்லா ஏரியாலையும் தமிழ்நாட்டுல கிடைக்கும். சோ எங்கெங்கெல்லாம் எம்டி பிளேசஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் இது வந்து வளர்ந்துருக்கும். இதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, வேரோட பிடிங்கிருங்க அந்த செடியை. சோ ஒரு 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 அடியில இருக்கக்கூடிய அந்த செடியை வேரோட பிடிங்கிருங்க. இல்ல அதுக்கு கீழே கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பிடிங்கிக்கங்க. சோ வேரோட பிடிங்கி நல்லா தண்ணியில கழுவிருங்க. கழுவி அலசிட்டு இதை அம்மியில வச்சு அரைச்சு விழுதாக்கிருங்க. தண்ணீர் சேர்த்து கூட நீங்க அரைக்கலாம். அரைச்சு விழுதாக்கிருங்க. விழுதாக்கி ஒரு டம்ளர் மோர்ல இத வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காலையில வெறும் வயிற்றுல இதை வந்து நீங்க குடிக்கணும். இதை எப்பப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை குடித்தால் போதும். சோ மொத 10 டிப்ஸ் வந்து மாசத்திலே 2 தடவை குடிச்சா போதும். சோ நார்மலா பாதிக்கப்பட்டவங்க, தீவிர பாதிப்புல இருக்கவங்க தொடர்ந்து ஒரு 7 நாள் குடிச்சிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடலாம். அது டாக்டரினுடைய அனுமதியின் பேரில். நாம இப்ப 2வது பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து, வாரத்துல ஒரு முறை குடிச்சா போதும். இந்த மோர்ல கலந்து கீழா நெல்லி விழுத வந்து அரைச்சு குடிக்கிறது வாரத்துல ஒரு முறை. ஏன்னா வந்து இது குளிர்ச்சி அப்படின்றதுனால வாரத்துல ஒரு முறை தொடர்ந்து குடிச்சா சளி பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுனால வாரத்துல ஒரு தடவை இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். மாசத்துக்கே வந்து ஒரு 4 தடவை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போய் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு படிந்திருக்கதோ இல்ல வீக்கமோ வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கதோ நீங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்றதுன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல நீங்க எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கூட மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை மஞ்சள் காமல பாதிப்புல இருக்கவங்க எல்லாம் இந்த கீழா நெல்லி வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கல்லீரலும் பித்தப்பையும் வந்து சேர்ந்தே வந்து பாதிப்புக்குள்ளாகும். இல்ல ஒன்னு பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொன்னு பிரச்சனை ஆகும். பித்தப்பை வந்து பிரச்சனை ஆச்சுன்னா கல்லீரல் வந்து பிரச்சனை ஆகும். கல்லீரல் பிரச்சனை ஆச்சுன்னா பித்தப்பையும் வந்து பிரச்சனை ஆகும். சோ இதை வந்து சேர்ந்தே பாதிக்கிறதுனால நம்ம இந்த 2வது டிப்ஸ் வந்து, இது மோரும் பிளஸ் கீழா நெல்லியும் சேரும் போது உங்களுக்கு அந்த கல்லீரலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது டிப்ஸ். இந்த 3வது டிப்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 30 நாளும் நீங்க வந்து தொடர்ந்து ஒரு ஒரு ஆப்பிளா வந்து நீங்க சாப்பிட வேண்டியது இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் போய் ஒரு கிலோ வாங்குறீங்க, ஒரு 4-5 ஆப்பிள் வருதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். அந்த ஆப்பிள் இப்ப இருக்க கிடைக்கக்கூடிய ஆப்பிள் வந்து அந்த வெளி தோல்ல வந்து நிறைய வந்து மெழுகு சார்ந்த கெமிக்கல்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்றக்காக. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டு மேல இருக்க தோல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. தோல் எடுத்துட்டு அந்த ஃபுல் ஒயிட்ல இருக்கக்கூடிய அந்த சதையுள்ள ஆப்பிளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு காலையில 10 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா 30 நாளுமே காலையில 10 மணிக்கு நீங்க சாப்பிடணும். அந்த டயத்தை வந்து கீப்பர் பண்ணுங்க. இல்ல நீங்க சாயங்காலம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து என்ன டைம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிடுறீங்களோ அதே டைம் தான் வந்து எல்லா நாளும் வந்து சாப்பிடணும். சோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாகறது வந்து ஈஸியா இருக்கும். உங்க உடல் வந்து புரிந்து கொண்டு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வேலை வந்து சுலபமாக்கும். அதனாலதான் இந்த டைம் வந்து கீப்பர் பண்ண சொல்றேன். 30 நாட்களும் தொடர்ந்து டெய்லி ஒரு ஆப்பிள் வந்து நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். நான் சொன்ன இந்த 3 மெத்தடுமே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது, செகண்ட் மெத்தட் வந்து கீழா நெல்லி பிளஸ் மோர் சேர்த்து நம்ம வந்து குடிக்கிறது, 3வது மெத்தட் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது. சோ இதுல உங்களுக்கு எது வந்து பெஸ்டா இருக்கோ, உங்களுக்கு எது வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும், ஒரு டிப்ஸை மட்டும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணா போதும், உங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். நார்மலா இருக்கிறவங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க, மாசத்துல ஒரு நாள் மட்டும் இந்த மோர் பிளஸ் கீழா நெல்லி இதை வந்து குடிச்சிட்டாங்க, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில காசு இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ நீங்க வந்து ஆப்பிள் கூட நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நான் ஒருவேளை இனிமேல் கல்லீரல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ரோட்ல சாப்பிடக்கூடிய எண்ணெய் பலகாரங்களை வந்து நீங்க முதல் வந்து விடணும். ரோட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயிலேயே போட்டு அதிக அளவு பொறிச்ச இந்த கோழி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், இந்த மைதா மாவுல செய்த ஃபுட்டு, அதிகமா உடலுக்கு கொழுப்பு படியக்கூடிய உணவுகள், இதெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும். மது பழக்கத்துல இருந்து நீங்க வந்து விடுபடணும். ஒரு குறிப்பிட்ட மாசமாச்சு விடுபடணும் இந்த கல்லீரல் பாதிப்பால பாதிக்கப்பட்டவங்க. இயற்கை முறையில நீங்க வந்து ஒரு சித்தா டாக்டர்
கன்சிடர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவிடாம நம்மளால தடுக்க முடியும். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அனைவருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் 360 முக்கிய நோக்கமாகும். உங்களுக்கு இது போன்ற வேற எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுன்னா நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதற்கு நீங்க nextday360@gmail.com இந்த மெயில் அடிக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.